எண்ணெய் குளியலை எடுத்துக்கொள்வதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் மேற்கண்ட இந்த எண்ணெய் குளியலை எடுத்துக்கொள்வதற்கு சில விதிமுறைகள் உள்ளன அதாவது பெண்கள் செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களிலும் ஆண்கள் புதன் சனிக்கிழமை போன்ற நாட்களிலும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இடது கையால் எண்ணெயை ஊற்றி இடது கையால் தேய்க்க கூடாது வலது கையினாலேயே கிழக்கே பார்த்து நின்று தேய்க்க வேண்டும் சூரியன் உதிக்கும் முன்பே எண்ணெய் தேய்க்க வேண்டும் தலையில் தேய்த்த எண்ணெயை வலித்து உடலில் தேய்க்க கூடாது விரத நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி துவாதசி மற்றும் திரியோதசி நாட்களில் எண்ணெய் தேய்த்தல் ஆகாது பிரதோஷம் அன்று கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது உடலில் நாம் எண்ணெய் தேய்த்து அழித்து தேய்க்கும் போது நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக நடக்கின்றது உடலில் உள்ள தோலின் மேல் பாகத்தில் நுண்ணிய துளைகள் இருக்கும் இவை அடைத்து கொண்டு வியர்வை வருவதை தடுக்கும் எண்ணெய் தேய்ப்பதால் அடைப்புகளில் உள்ள அழுக்குகள் வெளியேறி வியர்வை தாராளமாக வெளியேறி நம் உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றிவிடும் மேலும் எண்ணெய் தேய்த்தவுடன் உடனேயே குளிக்கக்கூடாது பதினைந்திலிருந்து முப்பது நிமிடங்கள் வரை ஊற ஊற வைக்க வேண்டும் எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று அதிக வெயிலில் அலைவதோ அல்லது அசைவ உணவுகள் சாப்பிடுவதோ தாம்பத்தியம் கொள்வதோ ஆகாது மேலும் இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் ரத்தம் சுத்தமாகி உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ